போட்டி தேர்வு தரங்க அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் தினசரி நம்ம தமிழில் பொது தமிழில் முக்கியமான வினாக்கள், சரிங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். டெய்லி 25 வினாக்கள் பார்த்துட்ருக்கோம், சரிங்களா. ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் பார்ட் 3 பார்க்க போகிறோம், சரிங்களா. இதுவரையும் நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதன் பிறகு இந்த வீடியோ பாருங்கள், சரிங்களா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்ம அதியமான் டீமோட ஆப்பில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வினாக்களுமே காலையில் 11 மணிக்கே டெஸ்ட்டாக கொடுத்துட்றோம். இப்போ நைட்டு 9 மணிக்கு லைவில் நம்ம அதற்கான ஆன்சர் கீ பார்த்துட்ருக்கோம், சரிங்களா. நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நம்ம ஆப்பில் காலையில் 11 மணிக்கு எழுதிக்கோங்க. அதற்கான ஆன்சருக்கு எல்லாமே நைட்டு 9 மணிக்கு கொடுத்துருவோம். இதுக்கு என்ன சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் கம்ப்ளீட்டாக சிலபஸ் முழுக்க தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், சரிங்களா. ஸோ ரிவிஷன் ரொம்ப முக்கியமான வினாக்கள் இந்த மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி நம்ம படிச்சுட்ருக்கோம், எப்படி படிச்சுட்ருக்கோம்ன்றது கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க, உங்களுக்கு புக்ஸ் ஏதாவது வேணும், இல்லை வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரிங்களா. ஸோ அப்டேட் கொடுத்துட்டாங்க, எக்ஸாம் எப்போ நடக்கும் எல்லா விதமான தகவலும் நமக்கு தெரியும். அப்போ எவ்வளோ தீவிரமாக நம்ம படிக்கணும், எவ்வளோ ஃபோக்கஸ்டாக நம்ம படிக்கணும் அப்படின்றது இப்போ உங்கள் டைம் பிளானை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம எவ்வளோ நேரம் படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைவை ரெகுலராக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. எக்ஸாம் வரும்போது அது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. டெஸ்ட் எழுதவங்க நல்லா ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க, சார் கொஷின் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் இன்றைக்கி ஒரு கொஷின் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதையும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா. ஸோ கிளாஸஸ் வேணும், இல்லை குரூப் ஃபோருக்கான புக்ஸ் வேணும், குரூப் ஃபோருக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. விருப்பம் இருக்கிறவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டேரெக்டாக ஃபஸ்ட்டு கொஷனுக்கு போயிடலாம். டெஸ்ட்டை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா யாராவது கமெண்ட்டில் போட்டாங்க அப்படின்னா மற்றவங்க ரிப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டை பற்றின ஃபீட்பேக், லைவ் பற்றின ஃபீட்பேக் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த லைவ் கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன, வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பாருங்கள், காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, வல்லல்பாய் பட்டேல், அதே போல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ ஆன்சர் யார் வருவாங்க பாருங்கள், வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார், சரிங்களா. வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார்? காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, வல்லல்பாய் பட்டேல், அதே போல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், இல்லை அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, தெரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. யார்? நேதாஜி. வெறுமனே உங்களுக்கு நேதாஜி அப்படின்னு கொடுத்தாலும் சரி, இல்லை சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு கொடுத்தாலும், வங்க சிங்கம் யார்? அவர் தான், சரிங்களா. மகாத்மா யார்? காந்தியடிகள். மகாத்மா அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள், வங்க சிங்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சரியா. ஜாயின் பண்ணுறவங்க ஆடியோ வீடியோ குவாலிட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ அடுத்த க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம், ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னாலும் சேட்டில் போடுங்க, சரியா. ஸோ அடுத்த க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 2, 8 தொகை நூல்களுள் 1 அப்படின்னு கொடுத்துருந்தேன், இதுதான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ க்வெஸ்சனில் என்ன பிழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாத 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ டைப்பிங் மிஸ்டேக் தான், வேறு ஒன்றும் இல்லை. 8 தொகை நூல்களுள் இல்லாத 1 என்ன? இல்லை, 8 தொகை நூல்களுள் பொருந்தாத 1 எது? சாரி, 8 தொகை நூல்களுள் பொருந்தாத 1 எது? அகநானூரா, புறநானூரா, திருக்குறளா, பதிற்று பத்தா, எந்த நூல் வரும் பாருங்கள். ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஈவினிங் 6 மணிக்கு முன்னாடி எழுதுனவங்க இது பார்த்துருப்பீங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் எழுதுனவங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். யார் யாரெல்லாம் அந்த கொஷின் ரிப்போர்ட் பண்ணி தான் உங்களுக்கு ரீவேலுவேட் பண்ணி நான் கொடுத்துட்டேன், சரிங்களா. அது கிரேஸ் மார்க்கும் இருக்கும், ஸோ டோன்ட் வரி. ஸோ இந்த மாதிரி எதாவது இருந்தால் அப்டேட் பண்ணுங்கள், நானுமே செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன், சரிங்களா. 8 தொகை நூல்களுள் இல்லாத 1 எது? அகநானூரா, புறநானூரா, திருக்குறளா, பதிற்று பத்தா? எஸ் திருக்குறள். இதே 8 தொகை நூல்கள் எது இதெல்லாம் வரும்? அகநானூறு வரும், புறநானூறு வரும், பதிற்று பத்து வரும், எல்லாமே 8 தொகை நூல்களில் வரும். அப்போ 15 கீழ் கணக்கில் வரக்கூடியது தான் இந்த திருக்குறள். அப்போ இதுதான் இல்லாத நூல், சரியா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாமா. நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகமாக பேசுகின்றார்? எதை பற்றி அதிகமாக கூறுகின்றார்? ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம், எவ்வளோ பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்? உணவை பற்றி சொல்கிறாரா, உடல்நலத்தை பற்றி சொல்கிறாரா, நூல்களை பற்றி சொல்கிறாரா, உடற்பயிற்சி பற்றி சொல்கிறாரா? பெரும்பாலும் நூல்கள் பற்றி தான் நிறைய சொல்லியிருப்பார். இந்த நூலை படிங்க, அந்த நூலை படிங்க, இது இவ்வளோ சிறப்பாக இருக்கும், இந்த நூலில் இதெல்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பார். அப்போ எதை பற்றி அதிகமாக சொல்கிறாரு?
நூல்கள் பற்றி. அப்போ நூல்கள் அந்தளவு நமக்கு அறிவை புகட்டுபவை, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4, பட்டினம் பாக்கம் என்று அழைப்பது மலையை அடுத்து இருக்கக்கூடிய ஊர்களா, வயலை அடுத்து இருக்கக்கூடிய ஊர்களா, காடுகளை அடுத்து இருக்கக்கூடிய ஊர்களா, கடலை அடுத்து இருக்கக்கூடிய ஊர்களா? எங்கே இருக்கக்கூடிய ஊர்களை நம்ம பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே, பட்டினமும் சொல்லுவோம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். காவிரி பூம் பட்டினம் அப்படின்னு சொல்கிறோமா, இப்போ கூட நம்ம கல்பாக்கம் அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ இதை வச்சே ஆன்சர் பண்ணிடலாம். இப்போவுமே நம்ம கல்பாக்கம் அப்படின்றலாம் பார்க்குறோம், அதே போல் காவிரி பூம் பட்டினம்லாம் படிச்சிருப்போம். ஸோ படிச்சிருந்தா கூட இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். மலையை எடுத்தா, வயலை எடுத்தா, காடுகளை எடுத்தா, கடலை எடுத்தா? எஸ், குட், ஆப்ஷன் டி, சூப்பர், சரிங்களா? ஆப்ஷன் டி, கடலை எடுத்து, சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு பேட்டை அப்படின்றாங்கன்னா அது என்ன வகையான ஊர்? பேட்டை, ராணி பேட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பேட்டை அப்படின்னு வருது அப்படின்னா, திருநெல்வேலியில் கூட பேட்டை அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். அப்போ பேட்டை அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு ஊர்னு சொல்லுவோம்? வாணிகம், குட், வணிகம் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? அடுத்து வினா எண் 5, தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ரொம்ப முக்கியம், கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, தவறான விடை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எது தவறோ அதுதான் சூஸ் பண்ணணும். இந்த கேள்வி பாருங்கள், தமிழ், நான் எதுக்காக தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்லாம் கொடுத்துருக்கேன்னா, கொஷின் பேப்பரில் உங்களுக்கு தமிழ் படிக்கும் போதே தலைவர்கள்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஸோ தமிழில் இல்லாத மாதிரி தெரியும், அரசியல் தலைவர்கள் படிப்பீங்க, தேவர் படிப்பீங்க, பெரியார் படிப்பீங்க, அம்பேத்கர் படிப்பீங்க, அதே போல் இன்னும் நிறைய தலைவர்கள் படிப்பீங்க, சரிங்களா? காமராசர் படிப்பீங்க, இவ்வளோ பேர் நீங்கள் படிப்பீங்க, இது தமிழ்லையே. அப்போ தமிழ் படிக்கும்போது வெறுமனே 100 கொஷின் இல்லை, அதுக்கு மேலேயுமே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும், சரியா? இப்போ 1949 குமாரசாமி முதலமைச்சராக இருந்தார், 1954 காமராசர் முதலமைச்சராக இருந்தார், 1944 பிரகாசம் முதலமைச்சராக இருந்தார், 1947 ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக இருந்தார். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன டைம் பீரியடில் முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா முழுமையாக நீங்கள் படிக்கலை அப்படின்னா கூட ஒரு சின்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 1939 1946 வரையும் யாரும் சிஎம்மா இல்லை, அப்போ வந்து கவர்னர் ஆட்சி தான் இருந்தது, சரிங்களா? அப்போ வந்து கவர்னர் ஆட்சி தான் இருந்தது. அப்போ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், எஸ் ஆப்ஷன் சி, சரிங்களா? ஆப்ஷன் சி, 1944 பிரகாசம் முதலமைச்சராக இருந்தார், இதுதான் தவறானது. கேள்வி அப்படி தான் படிக்கணும். அப்போ நம்ம இது படிக்கும்போது என்ன பண்ணிடுவோம், கேள்வியோட முதலைன்னு மறந்துடுவோம், நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்போது மறுபடியும் அது மறந்துடுவோம். அதுக்கு தான் கேள்வியும் இதையும் கம்பேர் பண்ணும், தவறானது இதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் தவறானது, மீதி எல்லாமே சரி, இதுவும் சரி, இதுவும் சரி, இதுவும் சரி. அப்போ இதுலேருந்து 3 டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். 1949 குமாரசாமி சிஎம்மாக இருந்தார், 1954 காமராசர் அப்போ தான் வந்து சிஎம்மாக இருந்தார், 1947 ஓமந்தூர் ராமசாமி தான் முதலமைச்சராக இருந்திருப்பார், 1944 யாருமே சிஎம் இல்லை. அப்போ அதுதான் தவறான விடை, நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அதுதான், சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது? உங்களுக்கு இதுலேயே இன்னொரு கேள்வி இருக்குது, சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்களில் கரும்பு, அதாவது சீனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சர்க்கரை, சரிங்களா? ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, இப்போ சீனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது சீனாவிலேருந்து வந்திருக்கும், சீனாவிலேருந்து. வேற என்ன வந்திருக்கும் அதையும் சொல்லுங்கள். அதே போல் யாருடைய காலத்தில் இங்கே வந்து பயிரிடப்பட்டது அதையும் மென்ஷன் பண்ணுங்கள், சரியா? முதல்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. யாருடைய காலத்தில்? எஸ், குட், யார்? மன்னன் அதியமான், அதியமான் நெடுமான் அஞ்சி, சரிங்களா? அதியமான். அடுத்து என்ன கேள்வி கேட்டேன், இப்போ சீனாவிலேருந்து கரும்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டீங்க, இது இல்லாமல் இன்னொரு பொருளும் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருப்போம், எது? கரும்பு, ஓகே, கரும்பு இவங்க கொண்டு வந்தாங்க, இவங்களுடைய முன்னோர், அதியமான் மனுடைய முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. இதே பட்டு, எஸ் பட்டுமே சீனாவிலேருந்து தான் வந்துச்சு, சரிங்களா? பட்டுமே சீனாவிலேருந்து தான் இங்கே வந்துச்சு. அடுத்து அடிகள், இது ரொம்ப முக்கியமான ஒரு மேற்கோள், உள்ளது சிதைப்போர் உலரென படார், அதாவது நீங்கள் வந்து இது
குறுந்தொகை படிச்சீங்க அப்படின்னா பாலை நிலத்தை பத்தி இது சொல்லுவாங்க, சரிங்களா? ஆன்சரே சொல்லிட்டேன், சரிங்களா? உள்ளது சிதைப்போர் உலரென படார், என்ன நூல்? குறுந்தொகை. ஸோ ஆன்சர் பண்ணவங்க குட், சரிங்களா? தெரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. உள்ளது சிதைப்போர் உலரென படார் அப்படின்னா குறுந்தொகையில் வரக்கூடிய அடி, சரிங்களா? இது யார் பாடினாங்கன்னு சொல்லுங்க. பாடியவர் யார்? இது யார் பாடுனது? இந்த பாடல் அடியை தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது பாலை திணையில் வரும், பெருங்கெடுக்கோ, பெருங்கடுங்கோன், சரிங்களா? அவர் பாடிய வரிகள். உள்ளது சிதைப்போர் உலரென படார், அதாவது தலைவன் வந்து பாலை நிலத்தில் பொருள் தேடி போயிருப்பாரு, தலைவி தனியாக இருப்பாங்க, அப்போ தோழி வந்து வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய வரிகளில் ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு பாடல் இருக்கும், சரிங்களா? நான் தலைவன் பிரிஞ்சு போயிட்டானேன்னு வருத்தப்படல, தலைவன் கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எங்கள் கயவர்கள் பாலை நிலத்தில் திருடங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, கொள்ளையர்கள், அவங்க தலைவன் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் வரிகளாக அது வரும், சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம். கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம். யாருடைய படைப்பை சொல்லுங்க பார்க்கலாம். குட், சேட்டில் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சரியா? கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் இவருடைய இதில் காணலாம், இவருடைய படைப்புகளில் காணலாம். ஸோ யார்? எஸ், பசுவையாவா? பசுவையா இல்லைங்க, சரிங்களா? எஸ், கா சச்சிதானந்தன், சரிங்களா? ஆன்சர் கா சச்சிதானந்தன். இப்போ நான் ஒரு நூல் சொல்கிறேன், இந்த நூலை எழுதுனது யாருன்னு சொல்லுங்கள். இந்த நாலு ஆப்ஷனு, இதே நாலு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. வாடிவாசல், வாடிவாசல் நூலை எழுதியவர் யார்? இதே நாலு ஆப்ஷன். கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம் அப்படின்ற கேள்விக்கு சச்சிதானந்தன், கா சச்சிதானந்தன், சரிங்களா? சச்சின், சரிங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பன் மாதிரி அப்படியே பெரு ரொம்ப செஞ்சுரிலாம் அடிப்பார், அதே போல் பாரதி போல் சிக்ஸரும் அடிப்பார் அப்படின்னு சொல்லியிருப்போம், சரிங்களா? சச்சின், சரிங்களா? தொடர்நிலை செயல் அப்படின்னா கம்பன், அதே போல் சீற்றமிகு வசன நடை அப்படின்னா பாரதியார், சரிங்களா? அந்தளவு சச்சின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ வாடிவாசல் யார்? சிசு செல்லப்பா. குட், சரிங்களா? அடுத்த கேள்வி, குவெஸ்டின் நம்பர் 9. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, பிகினர்ஸ் தப்பு பண்ணக்கூடிய ஒரு கேள்வி. திரும்ப திரும்ப படிக்காமல் பிகினர்ஸ் தப்பு பண்ணக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகள், பாரதியார் பாரதிதாசன் சம்பந்தமான வினாக்கள். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்ற தொடரை பாடிய கவிஞர் யார்? பாரதியார், தாரா பாரதியா, சுத்தானந்த பாரதியா, பாரதிதாசனா? திருக்குறளை பற்றி தான், திருக்குறளை பற்றி அவரும் சொல்லியிருப்பார், இவரும் சொல்லியிருப்பார், பாரதியாரும் சொல்லியிருப்பார், பாரதிதாசன் சொல்லியிருப்பார். எஸ், பாரதிதாசன். இணையில்லை முப்பால் இந்நிலத்தே அப்படின்னு சொன்னாங்கன்னா பாரதிதாசன், நிலத்தை பற்றி பேசினாங்கன்னா பாரதிதாசன், இது வல்லுவனை பெற்றதால் வான்புகழ் அப்படின்னாங்கன்னா பாரதியார், வல்லுவனை பெற்றதால் வான்புகழ் கொண்டதே வையகம் அப்படின்னாங்கன்னா அது பாரதியார், சரிங்களா? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னாங்கன்னா பாரதிதாசன், வான்புகழ் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பாரதியார், சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து, அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார்? அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் இப்படி பெண்மையை சொன்னது யார்? பெண்மையை பற்றி எந்த கவிஞர் இப்படி புகழ்ந்துள்ளார்? நாமக்கல் கவிஞரா, கவிமணியா, பாரதிதாசனா, வயர்முத்தா? அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும், எஸ், நாமக்கல் கவிஞர், சரிங்களா? நாமக்கல் கவிஞர், நாமக்கல் கவிஞர் தமிழ்நாட்டுடைய எத்தனாவது அரசவை கவிஞராக இருந்தார் அதை சொல்லுங்க பார்க்கலாம். நாமக்கல் கவிஞர் தமிழ்நாட்டுடைய அரசவை கவிஞராக எத்தனாவது அரசவை கவிஞராக இருந்தார்? எஸ், முதலாவது, சரிங்களா? எத்தனாவது? முதலாவது அரசவை கவிஞர் யாரு? நாமக்கல் கவிஞர். கத்தியின்றி ரத்தமின்றின் பாடினார் இல்லையா, அவர் தான். நடுவன் அரசு டேஷ் ஆம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது. நடுவன் அரசு
எந்த ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது? எந்த வருஷம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே நிமிஷம், ஐம்பதா? நடுவன் அரசு எந்த ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலை? அஞ்சல் தலைனாவே 78, 78ல் அஞ்சல் தலை, சரியா? 1978. இது யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தாங்க இல்லையா, அது எப்ப? பெரியாருக்கு யுனெஸ்கோ அவார்டு எப்ப கொடுத்தாங்க? பெரியாருக்கு யுனெஸ்கோ அவார்டு 1970, சரிங்களா? 1970ல் யுனெஸ்கோ அவார்டு, 1978ல் அஞ்சல் தலை வெளியிடுறாங்க, சரியா? கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 12, நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர், நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? பாண்டிதுரையார், மருது பாண்டியர், முத்துராமலிங்கர், திருமலை நாயக்கர். நான்காம் தமிழ் சங்கம். க்வெஸ்சன் நம்பர் 12, க்வெஸ்சன் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஒரே நிமிஷம், க்வெஸ்சன் நம்பர் 12. எஸ், பாண்டிதுரையார், சரிங்களா? குட். நான்காம் தமிழ் சங்கம் ரொம்ப முக்கியம், ஃபோர்த்து, சரிங்களா? நான்காம் தமிழ் சங்கம் எந்த இடம்? மதுரை. நான்காம் தமிழ் சங்கம் மதுரை, சரிங்களா? பாண்டிதுரை. அடுத்து, பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்கள் டேஸ் இல்லாமை, எது வந்து இல்லாதனால பெண்கள் அடிமையாக இருந்தாங்க? காலம் காலமாக பெண்கள் அடிமை இல்லாமல் போனதற்கு இது ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறோம். பெரியார் இதை சொல்லியிருப்பார் நிறைய மேடை பேச்சுக்களில். வாக்குரிமையா, பேச்சு உரிமையா, எழுத்து உரிமையா, சொத்து உரிமையா? வாக்கு உரிமையா, ஒவ்வொரு உரிமைக்கும் போராடி தான், சரிங்களா? ஏன் நம்ம வாக்குரிமைக்கே யார் வந்து போராடுது? அம்பேத்கர் தான் போராடிப்பார். அதுக்கு முன்னெல்லாம் யார் யாரெல்லாம் பணக்காரோ அவங்க தான் வந்து வாக்கு சேகரிச்சிருப்பாங்க, வாக்கு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அம்பேத்கர் பற்றி படிக்கும்போது, சரிங்களா? இப்போ பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்கள் ஒன்று, எது இல்லாதது? சொத்துரிமை இல்லாதது. என்ன உரிமை? சொத்து உரிமை. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 14, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், இன்ஸ்டன்ட் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன? இயற்கை ஒழுங்கா, இல்லை இயற்கை வனப்பா, இல்லை இயற்கை அறிவா, அதே போல் இயற்கை கொடையா? எல்லாமே இயற்கைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ கன்ஃபியூஸ் ஆயிடும். என்னது? இயற்கை அறிவு தான், வேற ஒன்றும் இல்லை. இன்ஸ்டன்ட் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன? இயற்கை அறிவு, சரியா? குட், இது நோட் பண்ணிக்கோங்க, தெரில அப்படின்னா. அடுத்து பொறுத்துக, தாவர உறுப்புகளின் பெயர், இந்த மரபு பெயர்கள் அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதில் ஒரு கேள்வி, தாவர உறுப்புகளின் பெயர்கள் என்னென்னது? மூங்கில், வேப்பம், கமுகம், நெல், இதெல்லாம் இந்த பக்கம் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் அதனுடைய உறுப்புகள், தால், கூந்தல், தலை, இலை. ஆப்ஷன் தெரியுதா? 4, 2, 3, 1, 2, 1, 4, 3, 3, 2, 1, 4, 4, 3, 2, 1. ஸோ மூங்கில் என்ன சொல்லுவோம்? எஸ், கரெக்டாக போடுங்க. மூங்கில் இலையா? எஸ், மூங்கில் இலை. அப்போ வேப்பம் என்ன வரும்? வேப்பம் தலை, இது நமக்கு தெரியும். அப்போ இது தெரிஞ்சால் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இல்லை அடிக்கடி உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே தேர்வு எழுதக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கமுகம் பற்றி கேட்பாங்க, கமுகம் கூந்தல். இல்லை நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா நெல் அப்படின்றத நம்ம தாள் தான் சொல்லுவோம். இப்படி கூட நம்ம டிஎன்பிசிக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான க்வெஸ்சன் கேட்கும் போது இப்படி நான் கேட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ நீங்கள் ஈஸியாகவே ஆன்சர் பண்ண முடியும். படிக்கல அப்படின்னா கூட ஏதாவது நம்ம ஏற்கனவே கடந்து வந்த விஷயங்களை வச்சுட்டு ஆன்சர் பண்ண முடியும். நம்முடைய அனுபவத்தின் பேரில் இதுக்கெலாம் ஆன்சர் பண்ண முடியும். மூங்கில் இலை அப்படின்னு சொல்லுவோம், வேப்பன் தலை அப்படின்னு சொல்லுவோம், கமுகம் கூந்தல்னு சொல்லுவோம், நெல் தால் நெற்றால் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4, 3, 2, 1, சரிங்களா? வேப்பன் தலை, கமுகம் கூந்தல், நெல் தால், 4, 3, 2, 1, சரியா? அடுத்து இங்கே பாருங்கள், இதுவே 4 க்வெஸ்சனாக கொடுத்துருக்க முடியும், பட் இதை வந்து நான் உங்களுக்கு பொறுத்துக்களை போட்டிருக்கேன். கவிஞர்களுடைய மேற்கோள் இருக்கு இல்லையா, அது வந்து பொறுத்துக்களை போட்டிருக்கேன்.
என்ன பாருங்க, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இதெல்லாம் இந்த பக்கங்கிறவங்க சொன்னது, தமிழ் அறிஞர்கள் சொன்னது. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், சமைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும். இந்த பக்கம் பாருங்க, கண்ணதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர், பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு சொன்னது யாரு? பாரதிதாசன். சரியா? பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு? முன்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல் அரசவை கவிஞர், கத்தியின்றி ரத்தம் இன்று யுத்தம் ஒன்று வருகுது, நாமக்கல் கவிஞர். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. கண்ணே கலைமானே கடைசி பாடல் யாரு? கண்ணதாசன். சரிங்களா, அர்த்தமுள்ள இந்து மதம். அடுத்து, சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும், கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை. சரியா? சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும், கவி மணி. சரியா? சபையில் மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னா கவி மணி. ஆன்சர் என்ன வரும்? அப்போ முதல்ல இங்கே எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், பாரதிதாசன். சரியா? அடுத்து, பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், நமக்கு கண்ணதாசன். சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும், கவிமணி. சரியா? அப்போ ஆப்ஷன் டியா, எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாருங்க? நாலு, எஸ் ஆப்ஷன் பி, நாலு மூணு ஒன்று ரெண்டு. சரிங்களா? நாலு மூணு ஒன்று ரெண்டு. சரிங்களா? ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகே. ஸோ இந்த மாதிரி பொறுத்துக்கு வரும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சரியா? இதுவே நாலு க்வெஸ்சனாக பார்க்கும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நாலு க்வெஸ்சன் நாலு க்வெஸ்சன் பொறுத்து கொடுத்தாலும் ஒரே க்வெஸ்சன். அடுத்து, பண்டைய தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர்? இது நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து, பண்டைய தமிழர் எருதுவிடும் விழாவை, எருதுவிடக்கூடிய திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர் பண்டைய தமிழர்கள்? இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? எஸ், மஞ்சு விரட்டு, சல்லிக்கட்டு, எருதுக்கட்டு, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பண்டைய தமிழர்கள் என்ன சொன்னாங்க? இதெல்லாம் தமிழர்கள் சொல்லக்கூடியதுதான். இன்றைக்குமே நம்ம மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்கிறோம், ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி போராடினாங்க, எருதுக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எது வரும்? ஏறுதழுவுதல். பண்டைய தமிழர்கள் எருது விழக்கூடிய விழாவை என்னன்னு சொன்னாங்க? ஏறுதழுவுதல் அப்படின்னு சொன்னாங்க. ஏறுதழுவுதல் பற்றி சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய நூல் எது? ஏறுதழுவுதல் பற்றி சொல்லக்கூடிய சங்க இலக்கிய நூலின் பெயர் என்ன? ஏறுதழுவுதல். ஜல்லிக்கட்டை பற்றி பேசினா உங்களுக்கு என்ன ஆகும்? சந்தோஷம், சந்தோஷம், களி, களித்தொகை. சரியா? களித்தொகை. இல்லை மாடு பிடிச்சா காசு கிடைக்கும், களித்தொகை. ஓகே. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 18, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, க்வெஸ்சன் நம்பர் 18. ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்கறதுனால நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வினையே ஆடவருக்கு உயிர், ரொம்ப முக்கியமான கேள்வி. வினையே ஆடவருக்கு உயிர். இது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் திருக்குறள் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவாங்க. திருக்குறள் இப்போ ஆப்ஷன்லேயே இல்லை, திருக்குறளும் கிடையாது. டைரெக்டாக கேட்கும் போது சார் இது திருக்குறள் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர். பட் இது என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். புறநானூறு குறுந்தொகை, அகநானூறு நற்றினை. எது வரும்? வினை. வேலை செய்கிறதான் ஆடவருக்கு உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேற்கோள் எந்த நூலில் இருக்கு? எஸ், குறுந்தொகை. சரியா? ஆடவர், வினை, வேலை செஞ்சால் காசு கிடைக்கும், குறுந்தொகை. சரிங்களா? வினையே ஆடவருக்கு உயிர் அப்படின்னு வரும்போது குறுந்தொகை, இது அடிக்கடி கேட்குறாங்க, அதனால் இதை மனப்பாடமே பண்ணுங்க. சரியா? இதே செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னா என்ன நூல்? செல்வத்து பயனே ஈதல். இது எந்த நூல் சொல்லுங்க பார்க்கலாம்? செல்வத்து பயனே ஈதல் சேட்டில் போடுங்க. செல்வத்து பயனே ஈதல் தப்பு. செல்வத்து பயனே ஈதல்னா புறநானூறு. சரியா? செல்வத்து பயனே அப்படின்னா புறநானூறு. குட். ஒரு சில தப்பு பண்ணிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 19, உமரகயாம் 11 நூற்றாண்டில் வாழ்ந்த டேஸ் கவிஞர். ஸோ இப்படிலாம் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? உமர்கயாம் 11 நூற்றாண்டில் வாழ்ந்த டேஸ் கவிஞர். அவர் வங்கத்து கவிஞரா, சீனத்து கவிஞரா, ரஷ்ய கவிஞரா, இல்லை பாரசீக கவிஞரா? உமர்கயாம் ஆன்சர் பண்ணுங்க. ஒரே நிமிஷம்,
உமர் கயாம் பாரசீக கவிஞர், சரிங்களா? எத்தனை எந்த நூற்றாண்டு? 11ஆம் நூற்றாண்டு, சரியா? பாரசீக கவிஞர், ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து, அறிவு உண்டாகுக, அறிவு உண்டாகுக அப்படின்னு வாழ்த்தியவர் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் வச்சு ஆன்சர் பண்ணும், சரிங்களா? மணிமேகலா தெய்வமா, ஆபுத்திரனா, அதே போல அரவணாடிகளா, ஆதிரையா? கேள்வி என்ன? அறிவு உண்டாகுக அப்படின்னு வாழ்த்தியவர் யார்? மணிமேகலா தெய்வமா, ஆபுத்திரனா, ஆதிரியா, அரவணடிகளா? ஸோ வாழ்த்தும் போதே நீங்கள் கெஸ்ட்ல கூட ஆன்சர் பண்ணலாம், அரவணடிகள், சரிங்களா? பட் படிங்க, சரிங்களா? எப்பவுமே கெஸ்ட்ல ஆன்சர் பண்ணுற பழக்கமே இருக்கக்கூடாது, ஃப்ளூக்கில் ஆன்சர் பண்ணுறதே வரக்கூடாது. தெரியாத பட்சத்துக்கு போகலாம், தெரிஞ்சதே படித்ததே வந்து நம்ம என்ன பண்ணோம், முடிஞ்ச வழியும் ஆன்சர் ட்ரை பண்ணோம். படிச்சிருந்தோம்னா அதில் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள், படிக்கலைன்னா ஓகே, சரிங்களா? அரவணடிகள் க்வெஸ்சன் நம்பர் 20, ஆப்ஷன் டி ஆன்சர். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 21, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இது கேட்கலாம். உலக மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் யார்? ஒரு மொழியியல் அறிஞர் உலக மொழிக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் கால்டுவெல்லா, கபில் சுவலபில்லா, மார்க்ஸ் முல்லரா, நோம் சாம்சுகியா, யார்? உலக மொழிக்கெல்லாம் தாய்மொழியாக தமிழ் மொழிதான் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன மொழியியல் அறிஞர் யார்? எஸ், ஆப்ஷன் பி, நோம் சாம்சுகி, சரிங்களா? நோம் சாம்சுகி, இவர் தான் வந்து உலக மொழிக்கெல்லாம் தாய்மொழியாக தமிழ் மொழி தான் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார், சரிங்களா? ஸோ இது தமிழ் மொழியினுடைய சிறப்பு. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 22, தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் யார்? தமிழரசி குறவஞ்சி யார் எழுதுந்து? தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் யார்? ஆப்ஷனில் போடுங்க. நாமக்கல் கவிஞரா, ஞானிரடிகளா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா, வரதம் ஜெயப்பிள்ளையா? பட்டுக்கோட்டை இல்லைன்றதை நீங்கள் ஒமிட் பண்ணிடுவீங்க, ஏன்னா சினிமா பாடல்கள் எழுதியிருப்பார், எம்ஜிஆருக்கெலாம் நிறைய பாடல்கள் எழுதியிருப்பார். நாமக்கல் கவிஞர் பார்த்தீங்கன்னா நம்ம கத்தியின்றி ரத்தம் இன்றிக்கு வந்துடுவார், சரிங்களா? அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு வந்துடுவார், அதன் பிறகு வாழ்ந்தவர் தான் பட்டுக்கோட்டை, சரிங்களா? அப்போ தமிழரசி குறவஞ்சி அப்படின்றது, குறவஞ்சின்றதே சிற்றிலக்கியம் போயிடுது. அப்போ ரொம்ப முன்னாடி யார் இருந்து? வரதநஞ்சிய பிள்ளை. ஆப்ஷன் டி, வரதநஞ்சிய பிள்ளை. இப்போ இவருக்கான சிறப்பு பெயர் சொல்லுங்க பார்க்கலாம். வரதநஞ்சிய பிள்ளை, வரதநஞ்சிய பிள்ளையுடைய சிறப்பு பெயர் என்னது? புலவரேறு. புலவரேறு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் யாரு? வரதநஞ்சிய பிள்ளை. குட், சரிங்களா? ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா இதெல்லாம் தெரியணும். அடுத்து ஒரு மேற்கோள், தீம்பிலி எந்திரம் பற்றிய ஒரு மேற்கோள். உங்களுக்கு கேள்வியே தீம்பிலி எந்திரம் பற்றிய சொல்லக்கூடிய நூல் இது அப்படின்னு கேட்கலாம், இல்லை தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்னு இந்த வரிகள் இருக்கக்கூடிய நூல் எது? எந்த நூலில் இந்த பாடல் இருக்குது? தீம்பிலி எந்திரம் பற்றிய தகவல் எந்த நூலில் இருக்குது? தீம்பிலி எந்திரம், தீம்பிலி, தீம்பிலி எந்திரம், சரியா? ஒரு ஜூஸு 10 ரூபா, அப்போ 10×10, சரிங்களா? மிஷினில் போட்டு தர ஜூஸு 10 ரூபா, தீம்பிலி பிழிஞ்சு போட்டு தரக்கூடிய ஜூஸு 10 ரூபா, 10×10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? தீம்பிலி எந்திரத்தில் போட்டு தரக்கூடிய ஜூஸ் அப்படின்னு சும்மா ஷார்ட்கட்காக சொல்கிறேன், சரிங்களா? 10×10 கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எக்ஸாம் ஹாலில் போயிட்டு, சரியா? எந்த நூல்? 10×10 ரொம்ப முக்கியமானது. அடுத்து, நீ மீண்டும் தோண்டிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார்? நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார்? யார் பாராட்டந்து? மருதகாசியா, சுரதாவா, உடுமலை நாராயண கவியா, தோழர் ஜீவானந்தமா? மருதகாசியா, சுரதாவா, உடுமலை நாராயண கவியா, இல்லை தோழர் ஜீவானந்தமா? யாரை பாராட்டினாங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இதே கேள்வியை நான் மாற்றியும் கொடுக்க முடியும். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்ட்டு யாரை குறிப்பிட்டாங்கன்னு பார்த்தா கல்யாண சுந்தரத்தை சொல்கிறாங்க, திரு வி கல்யாண சுந்தரனார், சரிங்களா? யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராட்டியவர் யாருன்னா தோழர் ஜீவானந்தம், ஜீவா அவர்கள், சரியா? இது எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படின்ற பாடல் யாருடையது? எங்கெங்கு காணினும்
சக்தியடா அப்படின்ற பாடல் யார் எழுதுந்து? இது யாருடைய பாடல்? எஸ், குட், பாரதி தாசன். யாருக்கு முன்னாடி இதை பாடியிருப்பாரு? பாரதியார். சரியா, அதை எடுத்து அவர் இதில் கணிச்சிருப்பார். சரியா, அதெல்லாம் டீட்டெயிலாக படிக்கும் போது தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து தேசியம் காத்த செம்மல். தேசியம் காத்த செம்மல் என அழைக்கப்படுபவர் யார்? தேசியம் காத்த செம்மல். க்வெஸ்சன் நம்பர் 25. சாரி, தேசியம் காத்த செம்மல் என பாராட்ட பெற்றவர் யார்? திருவிக்காவா, மறைமலை அடிகளா, பெருஞ்சித்திரனாரா, முத்துராமலிங்க தேவரா? சரிங்களா, முத்துராமலிங்கர். தேசியம் காத்த செம்மல், எஸ் முத்துராமலிங்க தேவர். சரிங்களா, முத்துராமலிங்கர். ஓகே, ஸோ 25 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். இப்போ எவ்வளோ க்வெஸ்சனுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சேட்டில் போடுங்க. ஸோ 30 seconds. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதோடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அது எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். இதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண தான் போகிறீங்க. 25 க்வெஸ்சன் அப்படின்றத ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சரியா, எக்ஸாம் வரவழையும் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியும். ஒரு க்வெஸ்சன் பேப்பர் எப்படி அனலைஸ் பண்ணலாம், ஒரு க்வெஸ்சன் எப்படி இருக்கும், ஒரு மாடல் க்வெஸ்சன் எப்படி இருக்கும், ஒரு டெஸ்ட் பேட்சில் க்வெஸ்சன் எப்படி இருக்கும், இல்லை வெறுமனே ஒரு க்வெஸ்சன் கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா, ஆப்ஷன் வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களா, இல்லை கேள்வியிலேயே நம்ம தப்பு பண்ணுறோமா, இல்லை நம்ம படிக்கும் போது தப்பு பண்ணுறோமா அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். குட், நிறைய பேர் 18 மேலே போட்டிருக்கீங்க. சரிங்களா, 20+ அப்படின்றது நல்ல ஸ்கோர். 15+ மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். சார், 10+ அப்படின்னீங்கன்னா இன்னும் படிக்கணும். சரியா, படிக்கணும், அட்லீஸ்ட் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். 15+ அப்படின்னா போக போக இன்க்ரீஸ் பண்ணிடலாம். 20+ அப்படின்னா இப்போவே நீங்கள் ரெடியாக தான் இருக்கீங்க. சரியா, ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 3க்கான வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் பேட்ச் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஆப்பில் உங்களுக்கு கோர்ஸ் இருக்கும். சரிங்களா, அதில் ஜாயின் பண்ணணும். நியூ பேட்சில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, டைரெக்டாக போய் ஜாயின் பண்ண வேண்டாம், நீங்களே அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. புக்ஸ் வேணும் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. புக்ஸு பொது தமிழுக்கு 4 இருக்கும், இது இல்லாமல் மற்ற புத்தகங்கள்லாம் இருக்கும். சோசியலுக்கு ஒரு 5, சயின்ஸில் ஒரு 3, அதே போல் யூனிட் 8, யூனிட் 9, மொத்தமாக ஒரு 15 வரும். சரிங்களா, 15 படித்தீங்க அப்படின்னா மேக்ஸ் கரண்டாக தரும். இது எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். புக்ஸ் ப்ளஸ் வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சதை 4 மணி நேரம், 3 மணி நேரம் கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் எந்த டைம்னாலையும் பார்த்துக்கிற மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணி தருவாங்க. டெஸ்ட்டுமே இருக்கும், வார வாரம் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெகுலராக காலையில் 11 டெஸ்ட் எழுதுங்க, நைட்டு 9 டெஸ்ட் எழுதி முடிச்சுருங்க. நைட்டு 9 நான் ஆன்சர் கீ கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் எழுத முடியாது, ஏன்னா அடுத்த நாளுக்கு மறுபடியும் நம்ம டெஸ்ட் கொடுத்துருவோம். சரிங்களா, நைட்டு 9 டெஸ்ட் எழுதுங்க. ஸோ காலையில் 11 நைட்டு 9 வரையும் அதிகபட்சமாக ஒரு 10 தேவைப்படுமா? 10 to 15 டெஸ்ட் எழுதிடலாம். நான் உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறோம், எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன் சொல்கிறோம், எக்ஸ்ட்ரா டேட்டா சொல்கிறோன்றதுனால தான் இவ்வளோ டைம் எடுத்துக்குது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த 25 க்வெஸ்சனை உங்களால் 15 எழுத முடியும். சரியா, தெரியல ட்ரை பண்ணுறேங்க அப்படின்னா கூட 15 எழுதிடலாம். ஸோ டெஸ்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்குவோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா, மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் டெஸ்ட் அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். ஆப்லேயும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டெஸ்ட் அப்டேட் பண்ண உடனே ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். 11 மேலே எழுதுங்க, அதுக்கு முன்னாடி எழுத வேண்டாம். அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 11 மேலே தான் டெஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க. 11 அப்டேட் பண்ண சொல்லியிருக்கேன், அப்டேட் பண்ணிவிடுவாங்க. சரியா, நைட்டு 9 எப்போ வேணாலும் எழுதிக்குவாங்க, அதுக்கு மேலே லேட் பண்ண வேண்டாம். ஓகே, ஏன்னா லைவில் நம்ம இப்போ ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா, இதுக்கு மேலே லேட் பண்ணோம்னா நம்ம படிக்கிறதே லேட் பண்ணுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். சார், படிக்க முடியல அப்படின்னு ஒரி பண்ணாதீங்க. என்ன டைம் கிடைக்குதோ அதுக்குள்ளே என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். சரியா, அதே போல் இந்த வீடியோஸை டெஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரியா, உங்கள் நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தானே கிடைக்குது அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம், அவங்களும் சேர்ந்து படிக்கிட்டோம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றியுடன் அதியமான் குழுமம், கற்றலை தவம், ஆர்ஷேவரம். நன்றி, வணக்கம்.